அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து வழக்கறிஞர் லூயிஸ் பேசுகிறேன். மக்கள் நலனுக்கு மிகவும் தடையாக இருப்பது கல்லாமை, கல்வி கற்காமல் இருப்பது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. திருவள்ளுவர் வந்து அதிகாரம் 40 கல்வி அப்படிங்கறதுல ஒரு 10 திருக்குறள் கொடுக்கிறார். அதே இது 41 அதிகாரத்துல கல்லாமை பற்றி கொடுக்கிறார். திருவள்ளுவர் பொதுவாக ஒரு செய்தியை எவ்வளவு வற்புறுத்தி கூற நினைத்தாலும் பிறர் மனம் புண்படும்படியான சொற்களை கூற மாட்டார். ஆனால் இந்த கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் வரும்போது மட்டும் கல்லாதவர்களை வளர் நிலம், வண்ண பொம்மை, விலங்கு என்று மிக கடுமையாக தாடி அவர்களை உலகோர் மதிக்க மாட்டார் என கூறுகிறார். காரணம் என்ன? மாந்தர்க்கு கல்வி அறிவு மிக தேவை என்பது அவர் அழுத்தமாக வலியுறுத்துகிறார். கல்வி மனிதனை நல்வழிப்படுத்தும் உயரிய கருவி. கற்றல் என்பது மனிதனுள் இருக்கும் விலங்கியல் இயல்புகளை மாற்றி மனிதனை மனிதனாக மாற்ற செய்வது ஆகும். கல்வியே ஒருவனை மனிதனாக்குகின்றது என்பதைத்தான் திருவள்ளுவர் அழுத்தமாக கூறுகின்றார். இப்ப கல்லாமையினால் மக்கள் நலன் மிகவும் பாதிக்கப்படுகிறது என்பதைத்தான் நான் திரும்பவும் அழுத்தமா சொல்றேன். கல்வி கற்கும் சமுதாயம் வளர்கிறது, மக்கள் நலம் பிரகாசமாகிறது. இப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 21 தரத்துல வந்து கல்வி கற்றல், ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கறத ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமையின் அடிப்படையில இலவசமாக கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும். இலவச கல்வி, கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும். ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பதிலே மிகச்சிறந்தது கல்விதான். கல்வி வழியாகத்தான் மக்களை உயர்த்த முடியும். இப்ப பெரியார் கூட நிறைய இந்த கல்வி கற்றல் வழியாகத்தான் சமூக தீமைகளை எல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கறத அழுத்தமாக சொல்லியிருந்தார். அந்த ஈரோடு மாநாடாக இருக்கட்டும், அல்லது கல்வி சிந்தனைகள் பெரியார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, எழுத்தாளர் ஆ. மார்க் எழுதியது, பாரதி புத்தகாலயம் வெளியிட்டது. அத படிச்சீங்கன்னா அவ்வளவு அழுத்தமாக அந்த கல்லாமையினால் ஏற்படும் தீமைகள் பற்றி, கல்லாமையினால் சமூகம் வளராமல் போவதை பற்றி பெரியார் அந்த காலத்திலேயே அழுத்தமாக கூறியிருக்கின்றார். இன்று பெண்கள் சமத்துவம் பெற்றதற்கு பெண் கல்வி பெரியார் வலியுறுத்தப்பட்டதின் பின் அந்த விளைவுதான் அது. ஆக கல்வி கற்றல் வழியாகத்தான் மக்கள் நலன் மேம்படும். மக்கள் நலனுக்கு தடையாக இருப்பது கல்லாமைதான். இப்ப 1950 6000 அரசு பள்ளிகளை இழுத்து மூடிவிட்டு குல தொழில் திட்டத்தை அமல்படுத்திய ராஜாஜிக்கு எதிராக பெரியார் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். இப்ப அப்படி வளர்ந்த சமுதாயம் இன்றைக்கும் நம்ம கல்லாமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப ஒரு காலகட்டத்தில் கல்லாமை என்பது நாங்கதான் கல்வி கற்க மாட்டோம் என்று சொல்கிறோமா, எங்களுக்கு கல்வி கற்க வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று ஒரு நிலை இருந்தது. அப்ப வாய்ப்புக்காக போராடினோம். பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற போராட்டம் எழுந்தது. அதன் விளைவாக அதிகம் பேர் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. படிப்பு கல்வி வழியாகவே நாம் முன்னேறினோம். ஆனாலும் இன்றைக்கும் இந்த கல்வியை அரசு முக்கியத்துவமாக எடுத்து கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கி கல்வியை கொடுப்பது அரசின் முக்கிய வேலையாக நினைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக மக்கள் நலன் காக்கப்படும். இன்றைக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கும் கல்வி வந்து தனியார் மயமாகத்தான் உள்ளது. தனியாரிடம்தான் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அரசு கல்வியை முன்னெடுத்து செய்வதில்லை. அதுதான் பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். இப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூடப்பட்டு வருது. இப்ப கடந்த 5 பார்க்கும்போது நிறைய பள்ளிக்கூடங்கள், துவக்க பள்ளிகள் எல்லாம் போராசிரியர் பள்ளிகளாகவும் நீராசிரியர் பள்ளிகளாகவும் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. இப்ப நிறைய தனியார் கல்வி கொள்கை, தனியார் கல்விகளே வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்ப இதுல அந்த 2009 வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக அரசும் அரசாணை 9 பள்ளி கல்வித்துறை வழியாக 18/1/2011 வெளியிட்டாங்க. அதுல வந்து தனியார் கல்வி கூடங்களில் கூட
25% இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும். அதை சுற்றியுள்ள மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இலவச கல்வி 25% என்றார்கள். அது ஏதோ பெரும் புரட்சி என தொடக்கத்தில் நினைத்தாலும் காலப்போக்கில் அதுவே தனியார் கல்விக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டமாக மாறிப்போனது. இப்ப தனியார் கல்விக்கூடங்கள் வளர்ந்திருக்கின்றன, அரசு கல்விக்கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏழை எளிய மாணவன் எங்க ஒரு கிராமத்துல சாதாரணமாக அடித்தட்டு மாணவன் ஒரு குழந்தைகள் படிக்கிறதற்கு படிப்பதற்கு கல்வி கற்பதற்கு அரசு வழிவகுக்குதோ அப்போதுதான் மக்கள் நலன் காக்கப்படும். ஆக நாம வந்து இந்த கல்விக்கூடங்களை அரசு எவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அது கட்டமைப்புகளை வளர்க்காமல் நிறைய பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டே போகும் நிலை ரொம்பவும் வருத்தம் அளிக்கிறது. ஆகவே நான் திரும்பவும் அழுத்தமா சொல்லி முடிக்கிறேன், மக்கள் நலனுக்கு மிகவும் தடையாக இருப்பது கல்லாமை அல்லது கல்வியை வழங்காமல் இருப்பது. கல்வி என்பது இலவச கட்டாய இலவச கல்வியாக அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். 6 முதல் 14 வயதுடையோருக்கு வழங்கப்படும் என்பது சட்டம் இயற்றிருக்கின்றார். ஏன் 12ஆம் வகுப்பு வரை கூட சாதாரணமாக அனைவருக்கும் இலவசமாக கல்வி வழங்கப்பட வேண்டும், அரசு வழங்க வேண்டும், அப்படி ஒரு திட்டம் உருவாக வேண்டும். கற்றல் என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் ஒரு மாணவனுக்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனையோ மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் மாணவர்கள் திணறி போயிருக்கின்றார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அரசு இதற்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடாது, திட்டம் கொடுக்கக்கூடாது? ஏன் மருத்துவ கல்லூரிகளை இன்னும் நிறைய கல்லூரிகள் துவங்க கூடாது? ஏன் நிறைய மருத்துவர்களை உருவாக்க கூடாது? கல்வி கற்றல் வழியாகத்தான் சமூகம் மேம்படும், வளரும், மக்கள் நலன் காக்கப்படும். ஆகவே கல்லாமை இல்லாமை ஆக வேண்டும். கல்வி கற்க அனைவரும் முன்வர வைக்க வேண்டும். குழந்தை தொழிலாளர்கள் திட்டம் ஒழிய வேண்டும். அனைவரும் கல்வி கற்று ஆண்புற வேண்டும், சிறப்புற வேண்டும். ஆகவே மக்கள் நலனுக்கு மிகவும் தடையாக இருப்பது கல்லாமை.